ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லீமாஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சீக்கிரமாக குயிக்காக எப்படி ஏறா வந்து தவாலே ஃப்ரை பண்ணுறதுன்றது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் விடக்கூடாது, ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரோசன் ப்ரான் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ப்ரான் கூட எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா குடல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணியே வச்சுருப்பாங்க, ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இறா பொறுத்த வரைக்கும் அந்த குடல் கண்டிப்பாக எடுத்துருங்க, அது அதோடு சேர்த்து போட்டிங்கன்னா ஸ்டொமக் ப்ராப்ளம் வரும். ஓகே, இப்போ என்னென்னு பார்த்துடலாம். மசாலா: ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரே 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அது வந்து கலருக்காக. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கிட்டே நீங்கள் வந்து மேரினேட் பண்ணிக்கணும். கூடவே இஞ்சி பூண்டு விழுது நான் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இறால் வந்து பொறுத்த வரைக்கும் நார்மலாக உப்புத்தன்மை இருக்கும், அதனால் உப்பு வந்து கரெக்டான அளவு போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 30 மினிட்ஸ் கழித்து நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 30 நிமிஷம் நான் நல்லா வந்து இதை வந்து மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழி மாதிரி இருக்க தோசைகள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து வெளியிலலாம் வராது. கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம இதை தவாவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இறா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே குக் பண்ணிங்கனாலே அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து திருப்பி போட்டு எடுத்துருங்க. சூப்பரான இறா தவா ஃப்ரை வந்து உங்களுக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடும். இது ஃபுல்லாக இப்போ பொறிஞ்சு வரட்டும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது பாருங்கள், 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து நான் கொஞ்சமாக அப்படி திருப்பி போட்டுக்கிறேன். இன்னும் 3 மினிட்ஸ் கழித்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இறா தவா ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ரைஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிடும் போது சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கூடையும் சூட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர்.